வணக்கம். நிஜங்கள், இது தீர்வுகள் காணக்கலம். ஒரு கேள்விக்கு பதில் எதிர்கேள்வி கிடையாது. அதே மாதிரி கோபத்துக்கு பதில் கோபம் கிடையாது, நிதானமும் பொறுமையும் தான். இப்படி நிதானமும் பொறுமையும் இல்லாத ஒரு கணவன் மனைவி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். என் பேர் ரஞ்சனி, நான் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாருடைய வருத்தத்திலும் இல்லாத நானே தான் வந்திருக்கேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். ரஞ்சனி, உங்களுக்கு என்ன வயசாகுது? 22 மேடம். 22? நீங்க சென்னையா? நான் பெங்களூர் மேடம். பெங்களூர், சரி. 22 வயசுக்குள்ள நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆமா மேடம். உங்க எதிரில் உட்காந்து யார் தெரியுமா? எங்க அம்மா, அக்கா மேடம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்தது? எதுக்காக வீட்டுல இருந்து விலகி வெளியில வந்தீங்க? 17ஆம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட் திருமணம் நடந்தது. சரி, அப்ப நடந்த போது எந்த வருஷம்? 2014. உங்க அப்பா அம்மா சம்மதத்துடன் நடந்ததா? நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதும். சரி, அவர் எங்க சந்திக்கிறீங்க? நாங்க பெங்களூர்லயே ஃபைனான்ஸ் விட்டுட்டு இருந்தார் வீட்டுக்கிட்ட. சரி, அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது நாங்க பேசி பழகிக்கிட்டோம். நான் போன் வச்சுட்டு இருக்கிறது வீட்டுல தெரிஞ்சிருச்சு. சரி, அப்புறம் எங்க அம்மா எல்லாம் அடிச்சு என்னன்னு கேட்கவே, இந்த மாதிரி நான் அவரை லவ் பண்றேன். வீட்டுல உங்க சம்மந்தத்தோட தான் கல்யாணம் நடந்ததா? நாங்க தான் பண்ணி வச்சோம். அது கேட்டுச்சு, இந்த பையனை நான் லவ் பண்றேன், எனக்கு பண்ணி வைன்னு கேட்டுச்சு. உனக்கு பெருசு அக்கா இருக்குதுமா, அதுக்கு பண்ண பிறகு நான் பண்றேன்னு நாங்க சொன்னோம். சரி, நான் எங்க வீட்டுக்காரன் இல்ல, அது வரைக்கும் என்னால இருக்க முடியாது. சரி, நம்ம கை விட்டு போயிட மாட்டேங்குதுன்னு கோயில் இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணி அவங்க அவுட்டார வர வச்சேன். அதெல்லாம் 6 பேர் வந்திருந்தாங்க. சரி, அவங்க வீட்டுல இருந்து? அவங்க வீட்டுல இருந்து. சரி, அப்புறம் என்ன ஆச்சு கல்யாணத்துல? 7ஆம் மாசத்துல கல்யாணம் நடந்து ஃபுல்லா என் கூட தான் இருந்தாரு. ஆகஸ்ட் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்பார்ட்மெண்ட்ல சூப்பர்வைசரா இருந்தேன், அங்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் எனக்கு ஆண்டி வேலை பாக்குறவங்க எங்க வீட்டுக்காருக்கு வேலை கட்டிட்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா அவர் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி பிளட் வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. நான் நம்பல. அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் வர்றப்ப பாத்ரூம்ல ஃபுல்லு பிளட்டா இருந்துச்சு. அது என்னவான்னு தெரியல. நான் போயிட்டு வரும்போது இருந்துச்சு இந்த மாதிரி. அப்புறம் எங்க அம்மா கிட்ட நான் பேசாத இல்ல இருந்தா, அப்புறம் ஃபோன் பண்ணி நான் அழுது, அம்மா இந்த மாதிரி பிளட் வாந்தி எடுக்காருமா, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 5000 ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு இவரை கூப்பிட்டுக்கிட்டு பெங்களூர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் அங்க கூட்டிட்டு போயிட்டு ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லா ஸ்கேன், பிரதி ஒன்றும் ஸ்கேன் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விழாக்கிழமை அன்னைக்கு நான் போய் டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு நான் அப்படியே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவர் தான் மேடம். அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. இப்போ உங்க 2வது கணவர், அவர் பேர் சரவண. சரவணகுமார். சரி, அவர் எங்க சந்திச்சீங்க? அவர் உங்க முதல் கணவரோட என்ன ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து அங்க பெங்களூர்ல ஃபைனான்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் இடையில வேற நின்னுட்டு சென்னையில கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டாரு. அதனால ஓகே. சோ இப்போ அவர் வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை விட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவன் போன் எல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போன்கி நல்லா உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு இது பண்ணவே நான் கோவத்துல என்ன பண்ணிட்டேன், எனக்கு நீ யாருமே எனக்கு தேவையில்லை, நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லலை இல்லை. நான் பாட்டுக்கு நான் கிளம்பி நான் வெளியே வந்துட்டேன். எங்கள் வீட்டை விட்டு எங்கே போனீங்க? வெளியே வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். எவ்வளோ நாள்? 1 மாசமாக தங்கியிருந்தேன் ஹாஸ்டலில். சரி, ஹாஸ்டலில் தங்கினதுக்கப்புறம் இவர் என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணார். அப்புறமா நான் பொங்கல் அன்னைக்கு வரீங்களா இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லாம் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு, பொங்கல் கழிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறமா இவர் பொங்கலெல்லாம் கழிஞ்சிட்டதுக்கப்புறம் கடைசியில் நான் சென்னைக்கு வந்தேன். இங்கே இவர் அவரை பார்க்கறதுக்காண்டி வந்தேன். வந்து அவங்க ரூமில் ஒரு நாள் நான் தங்கியிருந்தேன். தங்கிட்டு நான் போயிட்டேன். அப்புறமா இவர் ஒரு பிள்ளைய திண்டுக்கல்லையும் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைகிட்ட இவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் பெங்களூர்ல என் ஃப்ரெண்டு, அது வந்து என்னை பாக்குறதுக்காண்டி அங்கிருந்து வருது, அதுதான் எனக்கு ஃப்ரெண்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளை வந்து என் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி அவருடைய லவ்வர் பேசுறேன். யார் சொன்னா? அந்த பிள்ளை சொல்லு. சரி, அந்த பிள்ளை சொன்னது, நீ யாரு எனக்கு நிஜமா தெரியல பண்றாங்களா அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் பேசுறேன், நீங்க சரவணனை வந்து பாத்தீங்களாம்ல, உங்களைய இந்த மாதிரி எல்லாம் உங்களை பத்தி எனக்கு நல்லா சொன்னாரு, இந்த மாதிரி சென்னையில ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீ வந்தாதான் எனக்கு அவன் கிடைக்குவான் அப்படின்னா, இல்லப்பா நானே இப்போ இவ்வளவு பிரச்சனையில இருக்கேன், என்னால பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நானே இப்ப ஒண்ணு அபாஷன் பண்ணேன் அவனுக்கு. அவன் 1 மாசம் இருந்தாலும் ஓடி போன அன்னைக்கு எனக்கு குழந்தை நின்றுச்சு. அதை அபாஷன் பண்ண வருத்தத்துல நான் இருந்தப்ப அந்த பிள்ளை இல்ல, நான் அவ்வளவு கஷ்டம். முதல் கணவர்கிட்ட இருந்து குழந்தை அபார்ட் பண்ணீங்க? சரி, அதுக்கப்புறமா அந்த பிள்ளை என்கிட்ட பேசவே, உனக்கு நான் இருக்கேன், நீ வந்து அவளை எப்படியாச்சும் பிரிச்சு விட, அப்பதான் சரவணன் எனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இல்ல, நானே இப்பதான் கஷ்டத்துல இருந்து மீண்டு வெளியே வந்திருக்கேன், மறுபடியும் நான் போய் பிரச்சனை இல்ல மாட்டேன், உனக்கு எல்லாமே நான் இருக்கேன்,
அந்த பொண்ணு சொல்லிச்சு உங்ககிட்ட, உனக்கு எல்லா பக்க பலமா நானும் சரவணும் உனக்கு இருக்கும், ஃபர்ஸ்ட் நான் குழந்தை பெற்று நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சு. இல்லைப்பா நான் இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை உனக்கு கண்டிப்பாக நான் இருக்கேன், நான் கைவிட மாட்டேன் வான்னு சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி என்னை வர வச்சிட்டாங்க. எங்க? சென்னைக்கு வர வச்சாங்க. சென்னைக்கு வந்து இவரு கூட நான் செட்டில் ஆயிட்டேன். சரி. இவரு கூட கூட யார் இருந்தா? இவரும் ஒரு ராஜேஷ்ன்றவங்க, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேரும் தங்கியிருந்தாங்க ரூம்ல. ஒரு ஆண் ரூம்ல நீங்க எப்படி தைரியமா போய் தங்கினீங்க? அந்த பிள்ளை என்ன வர சொல்லுச்சு, அதனால நாங்க போய் தங்கணும். சரி, அந்த பிள்ளை வர சொல்லிச்சுன்னு அந்த பிள்ளை அந்த ரூம்ல உங்க கூட இருந்திருக்கணும். நான் வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிச்சது. அந்த பொண்ணை என்னைக்காவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? இல்ல, இப்ப நான் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைய நான் பார்த்தேன். இவர் எங்க வீட்டுக்கார கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்பதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த பிள்ளைய பார்த்தேன். உங்களுக்கு அத தப்பா தெரியலையா? தப்பா தான் மேடம் தெரிஞ்சிச்சு. நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கம்பல். ஒரு வாரம், ஒரு நாள் இருக்கலாம், ரெண்டு நாள் இருக்கலாம். ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டுடைய அந்த ரூம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரூம் ஷேரிங்ல நீங்க வந்ததுனால அந்த ஃப்ரெண்ட் வெளியில போயிட்டாரு. ரெண்டு நாள் தான் மேடம் தாங்கினா. ரெண்டு நாள் அந்த ராஜேஷ் கூட இருந்தானா? இல்ல, அவரு நைட் ஷிப்ட்க்கு வேலைக்கு போயிருவாரு. சரி. எங்க வீட்டுக்காரர் காலையில போயிட்டு வந்துருவாரு. சரி. அப்ப நீங்க எதுக்கு தனியா வீடு எடுத்தீங்க? நாங்க ரெண்டு பேரும் தனியா நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க தனியா வீடு எடுத்துட்டோம். அப்ப நீங்க அந்த ஃப்ரெண்ட் சொல்லி தான் நீங்க இங்க வந்தீங்க? ஆமா மேடம். அப்புறம் ரெண்டு நாள் கூட காது வளர்ந்துதா? அப்படி இல்ல மேடம், அந்த பிள்ளை என்ன பண்றச்சு, நான் இந்த பிள்ளைய பிரிச்சு விட்ட உடனே அவளை ரஞ்சிதா விரட்டி விடு, அவ தேவை கிடையாது இனிமே என்னத்துக்குன்னா, அப்ப உன் காரியானா நீ காலை பிடிப்ப, காரியானவனே காலை வரி விட்டுருவியா, நான் இந்த பிள்ளைய நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய பேசுறதை விட்டுட்டாரு. திண்டுக்கல்ல இருக்கிற பிள்ளைய விட்டுட்டாரு. சரி. சென்னையில இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா? அந்த பிள்ளைய வந்து நான் தான் முதல்ல கல்யாணம் முடிச்சிருக்கேன், நீ அவனை விட்டு போயிருன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவ என்ன வேண்டாம், நீ அவளை அனுப்பிச்சு விடுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன திருமணம் பண்ணிட்டாங்க. இல்லம்மா, நான் அதை சொல்லவே இல்லை. என கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் இது இல்லை மேடம். ரெண்டு ஆண்களுடைய தனி ஒரு வீடு எடுத்துட்டு தங்குறதுக்கு என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு? அது சரிப்பட்டுச்சா? தப்புதான் மேடம். சரி, உங்க கணவர் வந்திருக்காரு. என் பேர் சரவணகுமார், நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு எந்த வற்புறுத்தல் இல்லாம நானா வந்திருக்கேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். சரவணன், திண்டிகல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, சென்னையில ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இவங்களும் நீங்க வீட்டில் வச்சுக்கிட்டீங்க, எப்படி? இல்லை மேடம், இவங்க வந்தது காரணம் என்னன்னா, அங்கிருந்து போன் பண்ணி ஃபர்ஸ்ட் இவங்க ஃபர்ஸ்ட் கணவரை காணான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க தான் நம்பர் கொடுத்துருந்தாங்க உங்ககிட்ட, அதை வச்சு என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்க, அண்ணன் அண்ணன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இங்க வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு மூலியமா இங்க வந்தாங்க. எனக்கு எங்க வீட்டுல எல்லாம் வெளியில ஏத்திட்டாங்க, எனக்கு யாருமே இல்ல, அங்க எதனா எனக்கு வேலை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கும், சரின்னு நான் வர சொல்லிட்டேன், நான் வேலை பாக்குறேன் அப்படிங்கும், சரி வேலை பார்த்து சொல்றேன்னு சொல்லவும் இவங்க வந்தாங்க. வர அன்னைக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுதான் சாப்பிட்டேன் மேடம். அன்னைக்கு அந்த பையன் வேற ரூம் போயிட்டான். சரி, எதுக்கு? அது சாப்பிட்டு இங்க வந்திருக்கனால பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எதுக்கு? ஃப்ரெண்ட் தானே, அவர் ரூம் தானே? இல்லை, நான் எடுத்துருந்தேன். ஆமாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட தானே இருந்தால்? ஆமாம் மேடம். இவங்க வந்ததுனால அவர் ஏன் போனார்? நீங்கள் இவங்களும் ஏதோ ஒரு ஹோமில் இல்லைன்னா விமன் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கணும். இவங்க வந்துட்டு இருக்கிறதுக்காண்டி வரல, வந்து பார்த்துட்டு போகிறதுக்காண்டி வந்தாங்க மேடம். சரி, ஆனால் நைட்டில் உங்கள் ஃப்ரெண்ட் எதுக்கு வேறு இடத்துக்கு போயிட்டாரு? டியூட்டி, நைட்டு அவருக்கு ஒர்க் இருந்தா. சரி, அப்போ நைட்டில் நீங்கள் ஒரு ஹோம் பார்த்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போக வேண்டியது? திடீர்னு ஒரே நாளில் நான் எதுவும் பண்ண முடியாது இல்லை மேடம். சரிங்க, அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரிங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நைட்டு தப்பு நடந்துடுச்சு மேடம். எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் அமைது கரெக்டா? எப்படி ரஞ்சினி, உங்களுக்கு கரெக்டா அமைது? அதுக்கப்புறம் இவங்க கூட தான் இருந்தேன் நான். ஆனா மேரேஜ் தாலி எதுவுமே கட்டல மேடம். இதே தாலி கட்டினேன்னு சொல்லி சென்னையில என்கிட்ட 10 பேர்த்த வச்சு எழுதி வாங்கினாங்க மேடம். சரி, நம்ம தான் வச்சு வாழ போறோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும், சரி அவங்க எந்த டேட்டு சொல்றாங்கன்னு மட்டும் கேளுங்க, நான் தாலி கட்டினேன்னு சொல்றாங்கல்ல, எந்த டேட்ல அவங்க சொல்றாங்களோ அந்த டேட்டை போட்டு கொடுங்க, நீங்க எங்க சைன் பண்ண சொல்றீங்களோ நான் சைன் பண்ணி தரேன் நான் சொன்னேன் மேடம். சரி, அதை சொன்ன டேட்டு முதற்கொண்டு தப்பு தான் மேடம். நான் கட்டவே இல்லை, கட்டாத இதை வந்து நான் கட்டினேன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க மேடம். தாலி கட்டல கட்டினாரு மேடம், பூணூல எடுத்து என் கழுத்துல கட்டிவிட்டாரு மேடம். இதுக்கு முன்னாடி கட்டின தாலிய இப்ப இடையில தான் மேடம் கழட்டி போட்டேன். ஏன் கழட்டி போட்டேன்னு கேட்டேன், நான் கட்ட கிடையாது தாலி, ஆனா இவங்களாம் கட்டிக்கிட்டது. இவங்க அம்மா ஜாதகம் பார்த்தாங்களா மேடம், என் தம்பி பிறந்துட்டான், பிறந்ததுக்கு அப்புறம் போய் ஜாதகம் பாத்துருக்காங்க. ஜாதகம் பார்த்ததுல எனக்கு இருந்தாலும் விட்டு போயிருவா, இருக்க மாட்டான்னு சொல்லி ஜாதகத்துல சொன்னாங்களாம். புருஷன் பொண்டாட்டி ஒன்னு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்ககிட்ட யார் சொன்னா இந்த விஷயத்த? இது வந்து இவங்களும் இவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறமும் நான் இவங்க அவங்க அம்மாவும் இவரும் என்ன பண்ணிட்டாங்க, எதனா ஒரு சின்னதா சண்டை வந்தா கூட நீ எனக்கு இருந்தாலும் விட்டு போறவாதாண்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால என்னால கோபம் தாங்க முடியாம நான் என்னன்னா, ஏன் எனக்கு இருந்தாலும் நான் விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பேசுறீங்களா செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, உனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது,
எனக்கு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த விஷயம் உனக்கு எவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா திட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த கடிக்கு முண்டை சொன்னா அப்படி சொன்னா இவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டத ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் உங்கள் மகனும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதை தான் நான் கேட்டுட்டு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஊருக்குள்ளே தான் எனக்கு எல்லாருமே சொல்லி தராங்க. சரி, அடுத்தவங்க பேச்சு கேட்டாங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா ரஞ்சனியை? அது ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அது நான் வெளியில் ஒரு 4-5 மாதமாக எந்த ஃபோனை யாருக்குமே பண்ண விடாமல் என்னை இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால நான் சொன்னார் மேடம், ஒன்று இவங்க பேசுகிறது இல்லை, நான் பேசினதுக்கப்புறம் பேசிட்டேன் மேடம். பேச பேச இடையில இடையில பேச வேணாம்னு சொல்லுங்கள் மேடம். கோயம்புத்தூருக்கு போனப்பதான் ஒரு மில்ல வேலைக்கு போனா, இப்ப பொண்ணு மாசமா இருந்தது, சரி மில்ல சேர்க்க மாட்டேன்டாங்க. அப்படிங்கும் ஹாஸ்டல்ட்டு வெளியே வந்து ஒரு வீடு எடுத்து அங்க தங்கி நான் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் லேத்துக்கு வேலைக்கு போனேன் மேடம். சரி, ஃப்ரெண்டு எதிர்பாராம அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் கால் பண்றேன் அவனுக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்ப எனக்கே தெரியாம வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டான். அவங்க என் வாய்ஸ் கேட்டோடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இத நான் தான் மேடம் சொன்னேன், நீங்க அவங்க ரொம்ப அழுகுறாங்க, நீ போயிட்டு நாங்க பேசுறோன்னே நீங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போன கொடுங்க, நாங்க தெரியாத மாதிரி நாங்க பேசிக்கிறோம், இவ்வளவு தப்பு நாங்க பண்ணிட்டோம், எப்படி எங்க வீட்டுல ஏத்துப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லி அழுகுவாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்க அந்த பிரகாரம் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த அண்ணன் போயிட்டு அவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு விட்டு பேசினாங்க. ஆனா அவங்க அப்பா அவங்க அம்மா இல்லாத மாதிரியும் அந்த அண்ணன் மட்டும் பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படா இந்த மாதிரி அங்க வர்றது, இந்த மாதிரி நான் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு எதுவுமே இந்த பொண்ணு இது பண்ண அங்க ஊருக்கு போறேன்னு சொன்னது காரணமே எழுதி வாங்கினதே இந்த பொண்ணு தான் மேடம். போக கூடாதுன்னு சொல்லி என்ன விட்டுட்டு போக போறான்னு சொல்லி எழுதி வாங்கினது, அதுக்காண்டிதான் எழுதி வாங்கினது. அது என்னதுக்காண்டி எழுதி வாங்கினா, மறுபடியும் கான்டாக்ட் இருந்துச்சு மேடம் இவருக்கு, அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துருச்சு. இல்ல மேடம், அதுக்கப்புறம் நான் பேசவே கிடையாது மேடம். நான் பேச கிடையாது, நீ பேசுன. ராதிகா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றது மேடம், அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அழுகுதான் வருது. இவங்க வாழ்ந்ததும் எங்களுக்கு தெரியாது. புள்ள போயிடுச்சு, நாங்கள் ஊர் முழுக்க எங்கெங்க சொந்தக்காரங்க நாங்கள் எல்லாம் தாடிவிட்டு சலண்டாக விட்டுட்டேன். செத்துருச்சு ஒரு பொண்ணு வந்துட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கெட்டுட்டேன்ச்சு, ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு வச்சோம், அதுவும் கெட்டு போச்சு. திருப்பியும் மறுபடியும் இந்த பொண்ணு இந்த பையனை தேர்ந்து எடுத்தது எங்களுக்கு தெரியவே தெரியாது. கேளு, அந்த தம்பியை கேளு. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் பொண்ணு பார்த்ததே இல்லையா? ஒரு வருஷமாக நாங்கள் எங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும். தம்பி அது கூட அவ கிடையாது. அந்த தம்பி ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணிங்களா? ஆமாங்க மேடம். ஒரு வாட்டி கால் பண்ணாங்க, நான் நூல் கம்பெனில இருந்து பேசுறேன், நான் தான் போன் அட்டன் பண்ணேன். யார் நீங்கன்னா, நான் ரஞ்சினி கூட வேலை செய்யறவங்க. எங்களுக்கு ரஞ்சினினே யாருமே இல்ல, எங்க தங்கச்சி செத்து போச்சு இல்ல, இப்படி சொல்லிட்டா நீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, அந்த பொண்ணு டெய்லியும் உங்களை நினைச்சு நினைச்சு அழுகுது அது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க மேரேஜ் பண்ணிருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியாம இருக்குதுன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவங்க என்ன கூட வேலை செய்யறவங்கன்னு தான் சொன்னாங்க. நீ யாருப்பா பேசுறது, நீ இந்த போன் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்னா, ரஞ்சினி அழுதுட்டு இருந்துச்சு, அது செல்லுல இருந்து நான் திட்டாட்டமா எடுத்து நான் உங்களுக்கு கால் பண்றேன், அது அழு முடியாது பார்க்க முடியாத நான் கால் பண்றேன் உங்களுக்கு, தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க ஏத்துக்கோங்கன்னு இவரு ஒரு 2-3 தடவை கால் பண்ணார். அந்த 2-3 தடவை நான் தான் அட்டன் பண்றேன் போன். சரி, ரஞ்சினி கர்ப்பமா இருக்கானு எப்போ தெரிய வந்தது? கோயம்புத்தூர்லேருந்து வீட்டுக்கு வந்துடலாம் மேடம். அப்போ வந்து அப்பா உங்களுக்கு கால் பண்ணாங்க, ஆனது ஆச்சு, நானே என் மக மாதிரி ஏத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டில் வர வச்சு, என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, என் மக மாதிரி நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டில் ஏத்துக்கிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் பேசினப்ப மேடம், தொடர்ந்து பேசும், நிறைய விஷயங்கள் இருக்கு, தப்பு எங்க இருக்கு தெரிஞ்சே ஆகணும். பெரிய மனசு பண்ணி சரவணன் வீட்டில் எல்லாரும் உங்களை ஏத்துக்கிட்டாங்க. சரவணன் தான் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு வருடமாக அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும், வீட்டுல எல்லாரும் இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலையா? எங்க சின்னக்கா பேசும் மேடம், எங்க புனிதா பேசும். சரி, இவங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. எங்க புனிதாக்கு சீமந்தம் வச்சாங்க. அப்போ நானாவே கேட்டேன், அம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறமா சரி வாமா, அக்காவுக்கு சீமந்தம் நடக்குது, அதெல்லாம் கலந்துக்கவா, எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கும், நீ வந்து கலந்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அவர் நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அங்கே அப்படியே வந்துடுறேன், நீ இப்படி போ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து நைட்டு இவர் அவங்க அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அந்த பிள்ளைய பஸ் ஏற்றி விட்டுரு பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அம்மா வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டாங்க, என்னத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு அவளை அனுப்புற, செய்கிற, நீ என்னத்து கூட்டிகிட்டு போய் வண்டியில் விடுற அவளை, உனக்கு அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக போகிறனால ஏன் குழந்தைய தூக்கி நைட்டில் எப்படி போவான், அது அதனால சொன்னது உங்களுக்கு அது கோபமா? தப்பாக சொல்கிற மாதிரி அவங்க தப்பாக சொல்லலை, அவங்க அம்மா அப்படிதான் பேசினாங்க. அன்னைக்கு நீ போன் பண்ணி நீ சொல்ற. ஆனா நான் தான் மேடம் போ சொன்னது. ஆனா அவங்க என்ன நினைச்சனா, குழந்தை தூக்கிட்டு நேரத்துல எப்படி போ, அதுக்காண்டி அவங்க. ஆமா, அது நியாயமான விஷயம் தான். தப்பு இல்ல, ஆ தப்பு இல்ல.
நியாயமாக இருந்தது. நியாயமாக இருந்தது. அவங்க வந்து நடுராத்திரியில நீ வந்து குழந்தை தூக்கிட்டு கை குழந்தை தூக்கிட்டு நீ பஸ்ல போற. ரஞ்சினி அதுக்கப்புறம் என்ன நல்லாதான் மேடம் வச்சிருந்தாங்க. எல்லா வேலையும் நான் செய்வேன் மேடம். எல்லாரும் துணி நான் துவைப்பேன், பாத்திரத்தை கழுவிப்பு, சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சேன். தம்பி வயித்துல இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு குடம் தூக்கி நான் தண்ணி சம்பந்தி எல்லாம் செஞ்சேன். அப்பெல்லாம் என்ன நல்லாதான் மேடம் வச்சுக்கிட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு உங்க அப்பா கறி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு, இவர் உரியடிக்க போனாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டு சாம்பார் வச்சிருந்தேன். எங்க நான் இப்ப கறி எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்ப வைக்கவா, அப்புறமா என்ன நைட்டுக்கா வச்சுக்க, இது சாம்பார் எல்லாம் காலியாகட்டும்னு சொல்லி இவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த கறியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நான் இவரை உரியடிக்க பாக்குறதுக்காட்டி அங்க வேடிக்கை பாக்குறதுக்கு நான் போனேன். இவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து இவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கண்ணா ஆப்ரேஷன் பண்ணிட்டு பக்கத்துலயே சாலை வருவாங்க. அம்மா அவரு அங்க போயிட்டாங்க, அவங்க அங்கதான் இருந்தாங்க. பொங்கல் அன்னைக்கு இங்க இல்ல. அதுக்கப்புறம் இவங்க அங்க இருக்கவ கறி நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு இவரு குடிச்சிட்டு ரொம்ப போதையில வந்தாரு. போதையில வந்துட்டு நீ ஏன் கறி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியில சண்டை என்கிட்ட கட்டினாரு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட சண்டைன்னு கட்டினது அதுதான் மேடம் அவரு, இவங்க அப்பா. சண்டை கட்டிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், நான் செஞ்சுக்கிறேன்ப்பா, இப்ப ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீ என்னடி கொண்டு வந்து அநாத முண்டி அந்த முண்டின்னு சொல்லி எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து கேட்டாரு, என்னதுக்கு அந்த பிள்ளை இப்படி எல்லாம் கேக்குற செய்யற அப்படின்னு சொல்லி பேசினாரு. அவங்க அப்பா அது பேசுனதுல எதுவும் எனக்கு தெரியல மேடம். வீட்டுக்கு வந்தப்ப ஆனா அவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாரு, பேசுனதுல எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு சொன்னதை வச்சு, ஏன்னா நமக்கு ஆதரவா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், நான் கூட்டு வந்துட்டு எதனா ஒண்ணு நம்ம தான் கேட்கணுன்றதுக்காண்டி அவர் கேட்டாரு. என்ன நான் நேர்ல இருந்து பாக்கல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் கேட்டேன் மேடம். உங்க அப்பா கிட்டே அப்பாட்ட நான் கேட்டேன் நானு. அவர் நான் யதார்த்தமா தான் நான் பண்ணேன், காலையில வாங்கிட்டு வந்த கறி அது வேஸ்டா போகும்ல, பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. என்ன பண்ணு தெரியாம நானும் விட்டேன். அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கப்பே வந்து வலையெல்லாம் உடச்சிட்டு குழந்தைய வயிறு வயிறா குத்திட்டு அப்படி எல்லாம் நான் எதுவும் பண்ணல மேடம். இவரு என்ன முன்னாடி அது பண்ணாங்க மேடம். நான் அது என்னது கண்டி பண்ணனு சொல்லு. யாருங்க ரவுடி தனம் பண்றது, நான் இப்ப கறி செஞ்சுதான் வைக்கிறேன்னு சொன்னேன், இப்ப யாரும் இல்லாத என்கிட்ட சண்டை கட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேக்கட்டா. சொல்லுங்க மேடம். உங்க மாமனார் போதல இருந்தாரு. ஆமா மேடம். நீங்க குடிச்சிருந்தீங்களா? அமைதியா மேடம், என்ன அசிங்கசிமா கேட்கவா தானே மேடம் நான் மருந்து குடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன் நானு. அதுவும் முட்டாள்தனம். நீ மருந்து குடிச்சிட்டு போய் அசிங்கமா கேக்குறது இதுவாங்களா? என்ன அசிங்கமா கேட்டாரு? நீ என்ன எம்பிளே ஏமாத்திட்டு வந்த திருட்டு முன்ன அந்த மேடம் சொல்லி கேட்டு கேட்டாங்க, அதனால நான் மருந்து குடிச்சேன். அது அசிங்கமா? முறக்கலா இருக்குமா? அது அசிங்கமா? உனக்கு நீ பண்ணி வெச்சது அது நல்லா இருக்கா? அவங்க பேசுனதால நான் அந்த மாதிரி செஞ்சேன் மேடம். நான் கேக்குறேன் இப்போ, நான் கேக்குறேன் இப்போ, நீ பண்ணது சரியா? நான் பண்ணது சரியில்ல மேடம், தப்புதான் மேடம். அப்புறம் நீ மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் படுத்த தற்கொலை முயற்சி பண்ணா அதை உன் முட்டாள்தனம். மறுபடி இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மறுபடி அதே மாதிரி தான் மேடம் டேப்லெட். அது என்னன்னா வீட்டுல நடக்கிற சண்டையை இன்னொருத்தவங்கிட்ட போய் சொல்லி அவங்க என்கிட்ட கேக்குறாங்க. அப்பயும் வந்து கேக்குறேன், நீ யாருன்னா வீட்டுல உனக்கு எனக்கு தான் சண்டை நடந்தது, வெளியில எப்படி தெரியும் கேக்குறேன். பிள்ளை மேல சத்தியம் பண்ணுது மேடம் சொல்லிட்டு இல்லன்னு இல்லவே இல்ல, நான் சொல்லவே இல்ல, பையன் மேல சத்தியம். அப்ப அவங்களை டைரக்டா கூப்பிட்டு வந்து கேட்டதுக்கு ஆமா அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு கால் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. இவங்க போயிட்டு எல்லா பிரச்சனையும் நடந்ததெல்லாம் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு உட்காந்து இருந்தாங்க மேடம். அதனால நான் என்ன பண்ணேன், என்ன இதே மாதிரி பேசி செஞ்சுட்டு இருக்காங்க, என்னால எவ்வளவு நாளைக்கு நான் தாங்கிட்டு இருக்க முடியும் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு டார்ச்சர் பண்ணாருமா கொஞ்சம் சொல்லுமா? எப்ப பார்த்தாலும் எதனா இவங்க புருஷன் முன்னாடி சண்டை வந்தா கூட நீ தான் காரணம், நீ வந்ததாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீங்க வராத முன்ன நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், எங்க வீட்டுல சண்டையே வந்தது இல்ல, நான் வந்ததானதான் உங்க சண்டை இங்க வந்தது. சரி, எவ்வளவு நேரமா அந்த வீட்டுல இருக்க? நான் வந்து இப்ப ஒரு வருஷம் ஆகுது மேடம். அவ்வளவுதானமா? என்ன 6 மாசமா நல்லாதான் மேடம் வச்சிருந்தாங்க, எந்த ஒரு குறையும் இல்லாத என்ன அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்க பொண்ணு உங்க வீட்டுல நீங்க வளரும் போது இப்படிதான் பட்டுன கோவம் வருமா? மூணு கோபமா? நிறைய கோபம் வரும். ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தீங்களோ
செல்லத்தோட சேர்ந்து தப்பு பண்ணும் போது ரெண்டு அறை கொடுத்துருங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு கூட மரியாதை கொடுக்காது. உங்க வீட்டுல எல்லாருக்குமே அது லாஸ்ட் பொண்ணு எல்லாருக்கும் செல்ல கொடுத்து எல்லாரும் செல்லம் கொடுத்துருங்க. கடைசி பொண்ணு எல்லாரும் செல்லம் கொடுத்தீங்க. அந்த எங்க தட்டணும் அந்த நேரத்துல தட்டி இருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்காது. ரொம்ப செல்ல கொடுத்து ரொம்ப செல்ல கொடுத்த வச்சுதான் இன்னைக்கு எங்களை இட்டு வந்து இந்த இடத்துல பசங்க ஏழு பசங்களும் அவ்வளவுதான். ரஞ்சினி எங்கேயாவது நான் தப்பு பண்றேன்னா யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அவ்வளோ தப்பு பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும் தப்பு நடக்குது. அதனாலதான் யார் பேசினாலும் எல்லாரும் என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, என்னதான் ஜாடையா காமிச்சிட்டு இருக்காங்க, என்னை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் உங்க மனசுல ஓடுது? அப்படி இல்ல மேடம், இவங்க ஜாட மாடி என்னதான் பேசுவாங்க. இவங்க அண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க அண்ணாவே ஒரு வாட்டி கேட்டுட்டு அடிச்சிட்டாங்க உங்க அம்மாவை. இந்த பிள்ளைய அமைதியா இருக்கு, நீ என்னத்துக்கு அந்த மாதிரி பேசுற, நீ அமைதியாருன்னு சொல்லி அவங்க அம்மாவை அடிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்துக்கிட்டும் போயிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறா, வேலை செய்ய மாட்டேங்கிறா, இதே தான் மேடம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. நான் என்னங்க வேலை செய்யல சொல்லுங்க, நான் அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போறேன்னு கூட சொல்லிட்டேன். அந்த வேலையை அவங்க இதுவரையும் என்கிட்ட சொன்னதும் கிடையாது. நான் செய்யல செய்யலன்னு சொல்றீங்களா? அது என்ன வேலை சொல்லிட்டு போட்டோம், நீ ஏன் திருப்பி பதில் கேக்குற? நான் எதுவுமே கேட்கலீங்களே மேடம், எதுவும் கேட்காதுக்கு முன்னே வாயில அவங்க ஒண்ணு சொன்னா இவங்க அதுக்கு மேல டபுளா பேசுறாங்க. ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவலா பேசுவாங்க. உங்களுக்கு மனசுல எங்கயாவது பயம் இருக்கா சரவணன் உங்களை விட்டுட்டு போயிடுவாரு சொல்றாரு மேடம்? நான் போய் ஒருத்துக்கு ஒரு பிள்ளைய பெத்து எடுத்துட்டு வந்தா என் கூட நீ புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட டைரக்டா சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு மேடம், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த திருமணம் ஒண்ணு நாள் எனக்கு பயம் தான். உங்க வாழ்க்கைய நீங்களே கெடுக்குறீங்க, புரியுதா? இப்போ அந்த பயத்துல தான் மேடம் நான் அத அந்த பயத்துலனா அப்புறம் தன்னை எப்படி மாத்திக்கணும் நீங்க பார்க்கணும். மறுபடியும் உங்க வாழ்க்கைய நீங்களே கெடுத்தீங்க. அம்மா அப்படியே சொல்றாங்க மேடம், உன் கோவத்தை கம்மி பண்ணு, அவங்களே வந்துச்சனா நீ தாந்து போ. அது அன்னிக்கு அத சொல்றோம், இன்னிக்கு அத தான் சொல்றோம். வீட்டுக்கு வந்தனே கூட இவங்க தான் மேடம் இவங்களை திட்டிட்டு போவாங்க. இவ்வளவு நல்ல குடும்பத்துல வந்திருக்கீங்க. நான் வரச்சாங்க மேடம், திண்டுக்கல் வாங்க உங்க தங்கச்சி இந்த மாதிரி பண்ணுது. வீட்டுல வேலை செய்யல, எங்க அம்மா எங்க பெரிய அக்கா மூணு பேர் போனோம். அவங்க இவ மேல எந்த தப்பு சொல்ல, வேலை செய்யல, அவங்க காலையில எழுந்து வேலை செய்ய மாட்டேன்னு. ஒரு பொட்டை பொண்ணு அதான் செய்யணும், காலையில எழுந்து செய்யுமா, நல்லா செஞ்சு நின்று வேலை. இந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த மாதிரி பண்ணுது, கிறுக்கு மறுக்கு பண்ணுது, வேலை செய்ய மாட்டேன், எகுத்து எகுத்து பேசுது, இது மாதிரி. அதுக்கு அம்மா அடிச்சாங்க அவளை, ஏன் இந்த மாதிரி பண்ற வீட்டுல நம்ம நான் ஒன்னு சொன்னா தாந்து போக மாட்டியா? அந்த மாதிரி அவங்க எதுனா சொன்னா தாந்து போ, பரவாயில்ல, அவங்களே ஒன்று எதுனா ஒன்று சொல்லிட்டு பரவாயில்ல, அவங்க திட்டினா கூட திட்டு வாங்கிக்கோ, பரவாயில்ல, எதுவும் தப்பு கிடையாது, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இவளுக்கே ரெண்டு அடி அடிச்சுட்டு அவங்களுக்கு சொன்னோம். சரி, இந்தமாரி எல்லாம் பண்ண மாட்டாமா சரின்ட்டு சொல்லி விட்டுட்டு நாங்கள் அப்பயே வந்துட்டோம். வந்து மூணு மாதம் கூட அவளை திருப்பி இது பிரச்சனை. நேற்று தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவ்வளோ நாளுக்கு நேற்று தான் ஃபோன் ஃபோன் அதுலேருந்து ஃபோன் பண்ணுறதில்ல, நாங்களும் பண்ணுறோம். அதுவும் அப்புறம் என்னான்னு ஏன் ஃபோன் பண்ணுறதில்லன்னா, நான் ஃபோன் பண்ணால் என்ன சந்தேகப்படுறாங்க, யார்கிட்ட பேசுகிறேன், எவங்கிட்ட பேசுகிறேன்னு கேட்குறாங்க அப்படின்னு அங்கேயே சொன்னாங்க. அதனால நாங்க என்ன சொன்ன இருக்கேன், போன் கொடுக்காத அவகிட்ட போன வேணாம், நாங்க எதனா பேசினா கூட உனக்கு போன் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறோம். மேடம் இங்க சென்னையில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனான்ஸ்ல, அப்படி சொல்லி கேட்டேன் மேடம். போறப்ப ஒரு 10 டைம் போன் பண்ணிருவேன், இந்த மாதிரி என்ன வீட்ல டார்ச்சல் பண்றாங்க, நீ என்ன வீட்டு இங்க சென்னையில கூட்டி வந்து என்ன வீடு எடுத்து தனியா வையி, இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன். நானே நீங்க வீடு என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க மேடம், நான் வீடு எடுத்து வைக்கிறேன் தானே நீங்க சொன்னீங்க. எனக்கு இங்க அமையணும் இல்லங்க, வந்து 2 மாசத்துல மறுபடியும் இங்க வந்து தங்கி இருந்த இடத்துல 2 மாசம் 4 கடை ஊருக்கு போனா எந்த வாங்க மேடம்? நீ இங்க வந்து நீ சென்னையில வந்து 2 மாசம் ஆகுச்சு, என்ன கூட்டிட்டு வந்து நீ 1 வருஷம் ஆகுது, 1 வருஷத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் தனி வீடு வீட்ல இருக்கறதனால என்ன மேடம் பிரச்சனை? குழந்தை வச்சிட்டு எங்க மேடம் தனியா போக முடியும்? அம்மா விடாது. சரி, யா யா என் பிள்ளை கூட்டிட்டு போனா நான் சாகடிச்சிருவேன். எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியும் சரவணன்? யாரு மேடம்? இல்ல ரஞ்சினி கேக்குறேன், எவ்வளவு நாளா தெரியும் உங்களுக்கு சரவணன்? அவர் கூட 2 வருஷமா இருக்கறேன் மேடம் நானு. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது சரவணன்? 24 மேடம். உங்களுக்கு 2 வருஷமா தெரியும்? ஆமா மேடம். அவங்க அம்மாக்கு 24 வருஷமா தெரியும், 10 மாசம் சுமந்திருக்காங்க, அதுவும் சேர்த்துக்கும். 2 வருஷம் இடையில வந்த நீ உனக்காக அம்மாவை விட்டு கொடுத்துட்டு இங்க தண்ணி குடித்தனம் வந்துடணும். எதுக்குமா சொல்லிருப்பாரு?
நம்ம பொண்டாட்டி அம்மாவுக்கு ஆக மாட்டேன் எனக்கே சொன்னார். ஆக மாட்டேந்துமா, 2 மாசம் டைம் கொடு, நான் வீடு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த வேலை முடிஞ்சு மேடம், ஒரு 4 தடவை ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இவரு வேலைக்கு போயிடுவாங்க, சென்னையில இருக்காரு, என் முன்னாடி வெறுப்பேத்துறது, வேணும்னே இவரை திட்டுறது. அதுக்கு நான் என்னன்னா, எங்க நீங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, எனக்கு கோவம் வருதுங்க, நீங்க அது மாதிரி திட்டாதீங்க. இவரு திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டானே, கடிக்குமாயா அந்தமாக, என் பேச்சு கேட்காம செய்யாம பெத்த தாய் பேச்சு கேட்டு இருந்தா அப்படியெல்லாம் ஆயந்திருப்பானா, அவனுக்கு இந்த கதி வந்திருக்குமா, போய் இதை போய் தொட்டுருப்பானா, அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அக்க அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க, ஏங்க அவர் நான் இல்லாத போத அவரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் இவர்கிட்ட நான் சொல்லுவேன், அதுக்கு அம்மா இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உங்களும் ஏத்துக்கிட்டாங்க? ஆமா மேடம், ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தது. நல்லாதான் மேடம் வச்சுட்டு இருந்தாங்க, எந்த குறையும் இல்லாம என்ன நல்லபடியா வச்சிருந்தாங்க. நடுவுல அப்போ நடுவுல எதுக்கு மனசு மாத்திட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் கோபப்படாம பதட்டப்படாம நிதானமாக உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்களா. எனக்கு கோபம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன் பண்ணி வைப்பேன்னு இதேதான் மேடம் சொல்றாங்க. உங்களை ஏத்ததுக்கு அப்புறம், மனசார உங்களை ஏத்ததுக்கு அப்புறம் ஏன் அப்படி சொல்லணும்? அப்படி சொல்லல, இந்த பிள்ளைக்காண்டி மட்டும்தாண்டி நான் உன்னை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டே சொன்னாங்க. இவ்வளவு கோபத்துல பேசுறப்ப வந்து மத்தவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா மேடம்? தொடர்ந்து பேசும், ஏன்னா முன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா 1000 பிரச்சனை வராம இருக்கும். முதல்ல அது நீங்க புரிஞ்சுக்கணும். சரணன் சொல்லுங்க, எல்லா பிரச்சனைக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி சொல்லணும்னு தெரியல மேடம். நம்ம அமைதியா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது மேடம். இப்ப நம்ம அவங்கள நம்பி வந்திருக்கோம், அவங்களுக்கு அனுசரிச்சு போனோம்னா எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை மேடம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே வந்ததுலேருந்தே சொல்லியிருக்கேன் மேடம். நான் இந்த பொண்ணுகிட்ட அவங்க எதனா கூட குறைச்சலாம் சொன்னால் நீ ஏற்றுக்கோ, அதனால குறைஞ்சிட மாட்டோம், சண்டை வரப்பெல்லாம் சொல்லியிருக்கேன் மேடம். நான் எங்கள் வீட்டில் அப்படி இருந்தேன், என்னால் இங்கெல்லாம் இப்படிலாம் இருக்க முடியாது. என்ன மேடம் சொல்கிறது நான் அப்படிதான் ரஞ்சினி? அப்படி எதுவுமே இதுவரையிலும் நான் சொன்னது கிடையாது மேடம். சரிம்மா, நான் அது வரலாம், இந்த நாள் வரலாம், இங்கே வந்து 2 வருஷம் ஆகும்போது நீ எதுவுமே நான் பேசலை. மெதுவாக பேசுங்க, இங்கே சண்டை கிடையாது, சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி நான் பேசவே இல்லை மேடம். இவராக தான் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, நீ வரத்துக்கு முன்னாடி இப்போ நம்ப எப்படி ஆகிட்டேன், நீ வந்ததால தான் இப்படி ஆனே அப்படி சொல்லி சொன்னார். அதுக்கு தான் நான் என்னன்னே நான் கூட தான் ராணி மாதிரி இருந்தேன். ரஞ்சினி, இப்போது உங்கள் 2 பேரும் கல்யாணம், நார்மலாக பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து எல்லாமே அப்படி தான் நடந்ததா, முறைப்படி தான் நடந்ததா? இல்லை மேடம், எதுவுமே நடக்கல மேடம். எதுவுமே அப்படி நடக்கலைல்ல. அப்போது நம்ம தரப்பில் ஒரு சின்ன தப்பு இருக்கும்போது அனுசரித்து போகிறதுல என்ன தப்புன்னு நினைக்கிறேன்? நான் அமைதியாக தானே மேடம் இருக்கேன். நான் அமைதியாக இருந்தாலும் எப்படியாவது ஒரு விதத்துல சண்டை வந்தே வரும். இடைவெளிக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, உங்க மாமியார் எப்படியாவது அவர் இல்லாத டைம்ல அவர் பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க. என் பையன் என் பேச்சு கேட்கல, என் பையன் எப்படி இது பண்ணா, என் பையன் அப்படி பண்ணான்னு. அவங்க பையன், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமே. எனக்கு கோபம் வந்துருச்சு மேடம். அது ஏன் சொல்ற? உங்ககிட்ட பேசணும். ஓ சரிங்க, உங்ககிட்ட பேசணும். ஓகே பேசலாம். ஆமா வரீங்களா, வரீங்களா, வாங்க. ஆ சரி பேசலாம், உங்ககிட்ட பேசணும். சரி உங்ககிட்ட. ஆ சரி, என்ன பேசணும் உங்ககிட்ட? உட்காருங்களா? உட்காருங்க. ம் சரி. ஆ சரி. ஓ அதை வேணுமா? ஓ சரிங்க. ரோஹித் தெரியுமா? ரோஹித் அம்மா கிட்ட போ. ஆறு மாசம் நல்லாதான் இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் ஏன் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் மேடம். சரி, எதுக்காக பிரச்சனை ஆரம்பிச்சது? இதனால் வரல நான் இவரை கல்யாணம் பண்ண வந்தது, இதனால வர நாங்க தனியாவே பேசினதும் கிடையாது. என்கிட்ட அது ஒண்ணு இது. அதுக்கப்புறம் நான் எதனா கேட்டேன்னா கூட ஃபஸ்ட்டெல்லாம் பிடியாத ரொம்ப பிடிப்பேன், எனக்கு இது வேணும்னா அதை கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்து தருவார். இங்கே எப்போ நான் அந்த சீலப்பாடிக்குள்ளே இவங்க வீட்டுக்குள்ளே காலையில் எழுதி வச்சனோ எதுவுமே வாங்கிட்டு வந்து தரது கிடையாது. சரி, நானும் எதுவும் கண்டுக்கல. தம்பி பிறந்து எனக்கு 12,000 ரூபா தம்பி டெலிவரி ஆனதுக்கு வந்தது, அதில் இந்த தோடும் இந்த கால் குலுசும் நான் எடுத்து போட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு வந்தாங்க, இந்த நாங்கள் தான் எடுத்து போட்டோம், நாங்கள் தான் எடுத்து போட்டோம்னு சொல்லி. யார் சொன்னா? எங்கள் அத்தை சொல்லிட்டு வந்தாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? அங்கே ஊருக்காரு. உங்கள் காதால் கேட்டிங்களா? ஆ கேட்டிருக்கேன். சரிங்க, அது தப்பு? தப்புன்னு எதுவும் சொல்ல வரல நான், அது நான் தப்பு எதுவுமே நான் சொல்லலை. அதுக்கப்புறம் தம்பிக்கு
அண்ணா கூடயும் கொலுசு எடுத்து அவங்களே தான் போட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே செய்யலை, ஏன்னா நாங்கள் அப்போ லிங்க் வச்சுக்கல எங்கள் வீட்டில், அதனால் அவங்களே எல்லாமே செஞ்சாங்க. எனக்கு டெலிவரி பார்த்ததுலேருந்து எல்லாமே எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் எல்லாருமே எனக்கு பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் மாமனார் என்னை திட்டினா கூட வந்து சாப்பாடு போட்டு தருவார், எழிஞ்சு சாப்பிடுமா. அப்புறம் இவ்வளோ நல்லா இருக்கும்போது பிரச்சனை எங்கே வந்தது ரஞ்சினி? காரணம் என்னன்னா, நான் முதல் நான் கல்யாணம் முடிச்சுட்டு இவங்க இவங்க ரெண்டாம் தரமா நான் கல்யாணம் முடிச்சு இல்லைங்களா, இப்போ அது அவங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா தெரியுதுங்களா. அசிங்கமா தெரியும்னா அது ஏத்துக்கும் போது அசிங்கமா தெரிஞ்சிருக்கணுமே. எப்ப பார்த்தாலும் அதை எம்பளை சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன். ஒரு நாள் ரொம்ப பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம், இந்த பிள்ளைக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அப்ப நான் இல்லாத அந்த பிள்ளை எப்படி மேடம் வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு இவங்க பேசிட்டே இருக்கும் போது, ஏங்க இப்படி எல்லாம் செய்யறீங்களே கேக்குறீங்களே, அப்போ அப்பா மட்டும்தான் சொன்னா அம்மா யாருங்க நீங்க சொல்லுங்க. தூக்க வேணாம்னு சொல்லிருப்பாங்க போல, தூக்க போனதுக்கு அம்மா தூக்க போனதுக்கு குழந்தை தூக்க கூடாது சொல்ல கிடையாது. இவங்க நான் சொல்லிருக்காங்க எங்க வடிவேல் மாமா கிட்ட, இவங்க அண்ணன் கிட்ட, என்ன குழந்தை தூக்க மாட்டீங்கறாடா, நான் எத்தனை நாளா நான் குழந்தை இவங்க பிறந்ததுல. சன் டிவி நிஜங்கள் நிகழ்ச்சியில இருந்து குஷ்பு பேசுறேம்மா. சொல்லுங்க சொல்லுங்க மேடம். மா, உங்க மருமகள் உங்க மகன் ரெண்டு பேரும் என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க மேடம். நீங்க ஆரம்பத்துல ரஞ்சினி வீட்டுக்கு வரும்போது மருமகளை நல்லபடியா ஏத்துக்கிட்டீங்க. இப்போ சமீபத்துல கொஞ்சம் 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது அவங்களே கேடு மச்சான் சொல்லுங்க மேடம். இல்லம்மா, அதுதான் அவங்க கிட்ட கேட்டேன். நீங்க எப்பவுமே ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் வந்து என் பையன் வந்து இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா நாங்க எல்லாம் தலைகுனிய நிலைமையில இருக்கோம், அசிங்கமா இருக்கு, அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்களாமே. நாங்க அப்பெல்லாம் நினைக்கல மேடம், நாங்க அப்ப நினைச்சா வீட்டுக்குள்ள விட்டுருக்க மாட்டேன் மேடம். என் பிள்ளை என்ன அவன் கல்யாணம் முடிச்சது எனக்கு தெரியாது மேடம். அவன் கல்யாணம் முடிச்சது தெரியாது, அவன் என்னன்னே தெரியாது. அவன் வரணும்னு வந்தா நான் ஏத்துக்கிட்டேன் மேடம். சரி, இப்ப பிரச்சனை எதுக்கு இருக்குமா? அவன் கேளுங்க மேடம், அவன் எல்லாமே பையன் கிட்ட கேளுங்க தயவுசெய்து. ஆனா இந்த பிரச்சனைக்கு அவன் கல்யாணம் முடிச்சது மேடம், வந்தா 1 வருஷம் ஆகுது. அவ என்ன நாங்க என்ன செஞ்சோம் மட்டும் கேளுங்க மேடம் அவங்கிட்ட. இல்லம்மா, அதுதான் நான் அவகிட்டயும் கேட்டேன், ரஞ்சினி கிட்டயும் நான் கேட்டேன். ரஞ்சினி, அப்படி அப்படி அவங்க வந்து அசிங்கத்தை ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படி ஏதாவது அவமானம் நினைச்சிருந்தாங்கன்னா, ஆரம்பத்திலே உன்னை வீட்டில் சேர்த்துருக்க மாட்டாங்க, மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, அதுவும் சொல்கிறான் எனக்கு டெலிவரி டைம் எல்லாமே என் அத்தை பார்த்துக்கிட்டாங்க, அதுவும் சொல்கிறாங்க. சரி, அது எதுனால எதுனால அவங்களும் கேட்டுக்க மாதிரி எல்லாமே என் பையன் பொறுப்புங்க. நான் ஏற்றுக்கிட்டு இப்போ இந்த 1 வருஷம் தாங்க முடியலங்க. நான் எல்லாமே பார்த்தேன் செஞ்சேன். இப்போ அது முடிவு, அது என் பையன் என்ன முடிவு சொல்றாங்களோ நீங்க பார்த்து அந்த முடிவை சொல்லுங்க மேடம். மறுபடியும் மறுபடியும் உங்களை நான் இந்த இதுக்கு அசிங்க நான் அசிங்கப்படுறேன், ரொம்ப அசிங்கப்படுறேன் மேடம். இந்த மானமே எங்களுக்கு ரொம்ப அசிங்கப்படுறவங்க நாங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரஞ்சினி? நாங்க எனக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு வேணும் மேடம். நான் வீட்டுக்காரர் விட்டு 1 நிமிஷம் கூட இனிமே நான் இருக்க மாட்டேன். இல்லம்மா, இப்போ ரஞ்சினியோட அம்மா அக்கா ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்க. அவங்களும் வந்து உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க தப்பு எங்க பொண்ணு மேல இருக்கு, அவ 3 கோபம் கொஞ்சம் அதிகம் அவளுக்கு, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், சின்ன பொண்ணு கடைசி பொண்ணு இருக்கிறதுனால 3 கோபம் அதிகமா இருக்கு அவங்களே சொல்றாங்க. உங்க மருமகள் கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்ல, நல்லாவே அறிஞ்சு குடும்பத்துல எந்த பிரச்சனை இந்த பிள்ளை நிமிந்து எதா இருந்தாலும் அது பாட்டுல தேவையில்லாம பேசுது மேடம். வாய் கொஞ்சம் அதிகம், வாய் பயங்கரமா கேக்கு, தெரிஞ்சு நின்றுக்குது, அப்படி சொட்டம் போடுது. நேற்று வரும்போது கூட என்கிட்ட சவால் விட்டு போகுது மேடம். எப்படி மேடம் நான் தீம் அடிக்க முடியும்? முந்தா நேற்று நடந்ததுல மேடம், அப்பதான் அவர் வந்து ரொம்ப டென்ஷனே ஆனது. சரி, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டனால இது குழந்தைய தூக்கிட்டு போனால இதை பிடிச்சி இழுக்க இழுக்க குழந்தைய அவ்வளோ கவலை நெருங்கிது மேடம். அதனால தான் அன்னைக்கு ரொம்ப அவர் டென்ஷன். அதனால பிரச்சனை அப்பா கிட்ட பேசி பிடிக்கிறேன் ஐயா. சரிங்க, அப்போ என்ன முடிவு எடுக்கிறோம் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க அந்த பயம் என்ன சொல்றாங்க அந்த முடிவு தாங்க நாங்க. சரிங்க ஐயா. அவங்க அம்மாவும் அவங்க அக்காலும் நான் வீட்டில் நான் எவ்வளோ அழுகாத குறையன்னு அவங்ககிட்ட சொல்லி பேசினாங்க. அதுவும் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஐயா. அதான் சொல்றேன், உங்க மேல உங்க மனைவி மேலேயும் எந்த ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லவே இல்லை அவங்க. சரிங்க ஐயா, நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்றோம் ஐயா. இல்லை மேடம், மேடம் வந்து கேளுங்க, அது எதனால வீட்டில் பிரச்சனை வச்சிருந்த அந்த பொண்ணுதே நீங்க கேளுங்க. ஆரம்பத்தில் சிம்மு எல்லாம் சிம்மு வாங்கி யார்ட்டு எங்கள் பையன் சொல்வேன் மேடம், எல்லாமே எங்கள் பையன் சொல்லுவேன். எங்கள் பையன் 2 சிம்மு வாங்கினா
என்னத்துக்குன்னு அந்த பொண்ணுகிட்டே கேளுங்க, எதுனால பிரச்சனை கேளுங்க, நான் எப்படி வச்சுங்கன்னு கேளுங்க மேடம். எனக்கு பையனே வேண்டாம், நான் அந்த மாதிரிலாம் இருக்கணும் மேடம். நாங்க ஒரு அசிங்கப்படுறவங்க. நான் பேசுறேம்மா, நான் கரெக்டா பேசிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேம்மா. சரிங்கம்மா, நன்றிம்மா. சரிங்கம்மா சொல்லுங்க. ரஞ்சு, எதுக்காக பிரச்சனை ஆரம்பிச்சது? சிம்மு வாங்கி நான் இவரு சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு மேடம். நீ சிம்மு போட்டுக்க காசு கம்மியாகும் சொல்லி சொன்னாரு. நான் ரெண்டு சிம்மு வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சிம்மை கொடுத்துட்டு நான் ஒரு சிம்மு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யார் சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வாங்கின சிம்மை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைக்கு ஒரு சிம்மை நான் கொடுத்து விட்டேன். அதுக்கு இவங்க நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க அத்தையை நான் யதார்த்தமா பார்த்தேன். அவங்க கிட்ட கொடுத்து விட்டு அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நீ எப்படி கொடுக்கலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தம், எனக்கு என் சிம்மு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமே சத்தம் போட்டாங்க. யாருடைய ரெண்டு சிம்? சிம்மு கொடுத்ததே போய் மேடம், அது சத்தியம் பண்ண. அப்பயும் குழந்தை மேல சத்தியம் பண்ணப்ப இது என்ன சொல்லுதுன்னா, யார்ட்டையும் தயவு செய்து யார்ட்டையும் நீ சொல்லிடுறாரு, எனக்காண்டி ஒரு தடவை இருந்தது நீ சொல்லிடுன்னு சொல்லி சொன்னேன்னா, வீட்டுல யாருக்கும் சொல்லாத நான் சிம்மு வாங்கி கொடுத்தது உண்மைதான். நான் யாருக்கு வாங்கி கொடுத்தேன்? என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன். வாங்கி நான் கொடுத்தேன் பேசுறதுக்கு. என்கிட்ட சிம் இல்ல, கர்நாடகா சிம் இருக்கு, எனக்கு தமிழ்நாடு சிம் வாங்கி கொடுன்னு சொல்லி அதை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் சிம் வாங்குறேன், நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம் வாங்கி எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு சிம் நான் கொடுத்தேன். அதுக்கு இவங்க சொன்னாங்க, நீ எப்படி வாங்கி கொடுக்கலாம் செய்யலாம்னா, சரி இதை ஒருத்த வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் அந்த சிம் தானே உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் மேடம். அம்மா அப்பா பெரியப்பாவோட பையனோட வீட்டுக்காரமா நாலு பேரும் ஒன்னாதான் நடந்து போறாங்க. ஆனா யாரு கண்ணிலயும் இவங்க தட்டுப்படல சிம் கொடுத்தது. ஆனா இவங்க போறப்பதான் நான் கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி மேடம் நம்புறது? அதுக்கப்புறம் சிம்மு நான் வாங்கி கொடுத்துட்டேன் மேடம் அவர்கிட்டேன்னு. ரெண்டு சிம்மும் அவருக்கு என் சிம்மும் கொடுத்துட்டேன். நீ அதால நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உண்மையா தான் சொல்றேன். இங்க நான் சிம்மு நான் ரெண்டு வாங்கி நான் கொடுத்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சரவணன்? எனக்கு அவங்க நடந்ததுக்கு அப்புறம் இல்ல இல்ல, நான் கேக்குறேன், சிம் யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படினு சொல்லி சொல்லுச்சு மேடம். சரி அந்த நம்பர் கூட நான் பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்றப்பலாம் நான் பின்னாடி பேக்ரவுண்டு இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணேன் மேடம். எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, இந்த பையன் அழுகிறது, இதை ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லி போனப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், அந்த பஸ் சவுண்டு கேட்கறதா நான் வாட்ச் பண்ணுறேன். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலும் நல்லா கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பர் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு மேடம். அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆன்லேயே வரல மேடம். கேட்டப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இது டீட்டெயில வேறு யார்கிட்டயாவது கொடுத்தாங்கண்ணா? இல்ல சிம் ஆனா யார்ட்டையும் கொடுக்க கிடையாது, இதுவே தான் வச்சிருந்திருக்கு. ஏன் அப்படி போய் சொல்லுதுன்னு நான் கேட்டேன். சரி அப்படி போய் சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க, நீங்க கேட்டீங்களா? லாஸ்ட் வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல மேடம் அவங்கள. பார்த்தது இல்லையா? இவர் பேசிருக்காரு மேடம், போன்ல பேசுறதுக்கு. பேசுறதுக்குள்ள இது வாய்ஸ் மேடம், இது வாய்ஸும் அது வாய்ஸும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லியிருக்கேன். ஆனா பேசுறதுக்குள்ள இதுதான் மேடம் பேசிருக்கேன். நான் தான் அந்த நம்பர் ரெண்டு ஒரே நம்பர் எல்லாமே இருக்கு. அந்த பிள்ளை சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. சிம்மு கூட என்கிட்ட தான் இருக்கு, நான் போகும்போது கூட கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பிள்ளை கொடுத்துட்டு போச்சு என்கிட்ட. இல்லை மேடம், அப்படின்னா அந்த உங்க பையன் இருக்கான்னு சொன்னா உங்க பையன்கிட்ட நீ மொபைலை கொடு, நான் பேசுறேன்னா. இல்லை என் பையன் அப்போ வந்து மே மாசம் லீவ் விட்டுருக்காங்க. உங்க பையன்கிட்ட கொடுனா இல்லை அவன் ஸ்டடி போயிருக்கான், ஸ்கூல் போயிருக்கான், அவன் டான்ஸ் கத்துட்டு இருந்தான் மேடம், அதனால அவன் ஸ்டடிக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் மேடம். அவன் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒருத்தர் ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு அது இல்லை மேடம், வந்ததுல இருந்து இதனால வரல என்கிட்ட தனியாவே பேசினது இல்லை மேடம். இவரு தண்ணியாவே இதனால வரலாம் சரி இப்படி அனுசரிச்சு போ சொல்லுவாரு. எங்க அம்மா எதனா பேசினா கூட நீ அனுசரிச்சு போன்னு சொல்லி சொன்னாரு. இதனால வரல இவரை கட்டிக்கிட்டு வந்ததுல இருந்து இதனால வரல என்கிட்ட தனியாவே நான் பேசினது கிடையாது. எங்க ஃப்ரெண்டு தினகர் அண்ணன்ட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு அழுதுவேன், ஆனா என்கிட்ட இதனால வரல அவர் பேசினது இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அழுதேன். நான் சொல்றேன், உங்க குடும்ப விஷயங்கள் பேசிட்டு அழுகுறீங்க. அவர் இவரு போய் சொல்லியிருக்காரு, அந்த பிள்ளை பண்றது எது சரியில்லடா, இப்படி எல்லாம் பண்ணுதுரா, எங்க அம்மாவும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மேடம். உங்க முதல் கணவர் தேடி வந்தீங்க, அப்பதான் பழக்கம் ஏற்பட்டது. ஆமா மேடம். இன்னும் மனசுல அது இருக்கு உங்களுக்கு? இல்ல, அவர் விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு பயம் இருக்கு மேடம், எங்க விட்டுட்டு போயிருவாங்களே. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நடந்த மாதிரி இப்ப மறுபடியும் நடந்துச்சுல, நான் என்ன பண்ணணும் மேடம்? போய் எப்பவே விட்டுட்டு வந்திரலாம் மேடம். இவ்வளவு தூரம் வீட்டு வரைக்கும் நான் கூட்டி வந்து விடுறேனா? ஏன் மேடம்? நான் போட் அப்படி அடிக்குறாங்க மேடம். மூணு பேர் சேர்ந்து அடிக்குறாங்கனா அந்த அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? உங்க அம்மா உங்க அக்காவும் சொன்னாங்க வாய் ரொம்ப ஜாஸ்தி. அம்மா நீங்க என்னமா நினைக்கிறீங்க சுலட்சணம்மா? என் பொண்ணு நல்லா வாழணும், வாய் அடக்கணும். கணவன் மணி அவங்க மாமியார் மாமனாருக்கு கீழ்பஞ்சு போகணும், அதான் என் ஆசை. நானும் அஞ்சு பொண்ணு பெற்றவாம்மா. எப்பவுமே மூணாவது மனுஷங்க வந்து இது இது சொன்னாங்க, அவர் வந்து இது பேசினாரு, இவ வந்து இப்படி சொல்லியிருப்பா, அவர் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் காதுல வாங்கிட்டு பேசுறது தான் குடும்பத்துல என்னைக்குமே பிரச்சனை வரும். அப்படி இவங்க போன் பண்றப்ப நான் கேட்பேன் மேடம், யார் மேல தப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்க அம்மாட்ட கேட்பேன், நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன, எதுக்கு சொல்லிச்சுன்னு வீட்டுல போன் பண்ணி கேட்டுதான் மேடம் இந்த பிளேட்டை நான் பேசுவேன். நான் பேசினதே இல்லையே. வீட்டுல பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம காதால என்ன கேட்டிருக்கோம், நம்ம கண்ணால என்ன பாத்திருக்கோம், அதுதான் எப்பவுமே நம்பணும்.
அதை விட்டுட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க இப்படி பேசியிருப்பாங்க இவங்க அப்படி நினைச்சிருப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு நினைப்பு இருக்கும்போது பிரச்சனைகள் வரும். ஒரு முறையாவது எங்கேயாவது நிதானமாக யோசிச்சு என் மேலேயும் தப்பு இருக்கு அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருக்கேன் மேடம். அப்புறம் அதை சுதாரிக்கிறதுக்காக என்ன பண்ணீங்க? நான் அமைதியா இருந்திருக்கேன் மேடம். அவங்க பேசும்போது நான் அமைதியா இருந்திருக்கேன். ரொம்ப நேரம் அமைதி இருக்க முடியாது. இந்த பிரச்சனைகள் எப்படி தீக்க வைக்கணும் அதுக்காக நம்ம மத்தியில கவுன்சிலர் ஏ கிருபா அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பெண்ணுக்கு முதல் ஆரம்பத்தில் இருந்த ஏமாற்றங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விட்டுருவாங்களோ, பேசிட்டாங்களே, போயிருமோ அப்படின்ற அவங்கள அறியாமலே அவங்கள இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வந்து சரியில்லை. நீங்கள் வந்து உங்களை இவ்வளோ தூரம் பெரிய மனசோட ஏற்றுக்கிட்டு இருக்கிற உங்கள் இந்த குடும்பத்தை இந்த மாதிரி எனக்கு மருமக கிடைச்சாலே அப்படின்னு சந்தோஷப்பட வைக்க சூழ்நிலைக்கு தான் நீங்கள் மாற்றணுமே ஒழிய அவங்க அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க அதை பெருசு பண்ணி நீங்களும் பெருசுப்படுத்தி கடைசியில் நீங்கள் வந்து இதுவா அதுவான்ற ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கீங்க. நீங்கள் அது வந்து உங்களுடைய முதல் ஏமாற்றத்தோட தொடர்ச்சி. நானும் சொன்னேன் மேடம் ஒரு தடவை, சரி இது வரைக்கும் கெட்ட பேர் எடுத்துட்டேன், இனிமேலாவது அது நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எதனா ட்ரை பண்ணுன்னு சொல்லி நான் சொன்னா இல்லையான்னு கேளுங்க மேடம். ஒரு பையனுக்கு எனக்கு பிடித்த மருமகளை தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிற அந்த அம்மாக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம். அது சின்ன பையன், கடைசி பையன், ஒரு அண்ணன் மட்டும் தானே உங்களுக்கு? ஆமாம். அது ஒரு பெரிய ஏமாற்றம். அந்த அம்மா அதை எப்படி பண்ணுவாங்க? அவங்க நீங்களாவது படிச்சிருக்கீங்க, நிறைய இடத்துக்கு சுத்தி வந்திருக்கீங்க. அவங்க கிராமத்துல இருக்கிறாங்க. நாலு பேர் என்ன கேட்டிருப்பாங்க? எப்படி உன் பையன் இப்படி போயிட்டான், எந்த மாதிரி போயிட்டான், எப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்டதெல்லாம் கேட்கும்போது அதோட கோபத்தோட வெளிப்பாடு எங்கே வரும்? உங்ககிட்ட தான் வரும். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி தான் ஆகணும். முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சது அப்படின்றத முதல்ல சந்தோஷப்பட்டு, இல்லை எனக்கு கிடச்ச மருமகன் நான் பார்த்து வச்சா கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கு நீங்கள் மாற்றிட்டு அப்பவும் அவங்க சொன்னான்னா உங்களுக்கு ஊரே சப்போர்ட்டுக்கு வரும். எனக்கும் காதல் திருமணம் தான். நானும் காதல் திருமணம் தான். வந்த புதுசில் எல்லா பேரும் சொன்னாங்க மேடம், பரவாயில்ல நல்லா இந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்குது, பரவாயில்ல பரவாயில்ல, எல்லா பேர்த்திட்டு நல்ல பேர் எடுத்தது. ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா பேருமே பேசுகிறாங்க மேடம். அவங்க தான் கேட்குறேன். நாங்கள் என் கணவர் வந்து நான் ஏதோ கலராக இருக்கேன், ஆனால் என் கணவர் ஆப்போசிட் கலரில் இருப்பாங்க. ஆனால் என் மாமியார் என்னை ஏற்றுக்கலை. ஒன்று ரெண்டு இல்லை, 10 வருஷம் எதுவும் பேச மாட்டேன், அழுவேன். 10 வருஷம் காத்திருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே மாறினாங்க. உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். 10 வருஷம் காத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையை எடுக்க வந்தது. அதுக்கப்புறம் ஊரே சொல்லிச்சு இந்த மாதிரி மருமக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த இதுக்கு நான் 10 வருஷம் என்ன நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன். திருப்பி நான் பேசலை. அவங்க பேசினாங்க இவங்க பேசினாங்க அப்படின்னு எனக்கு உங்களுக்கு நடந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அவன் அப்படி பேசினா அப்படி எல்லாமே ஊர் நாட்டில் கோவத்தை அப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியும். ஆனால் நம்ம படித்தவங்க, கணவன் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்களை நீங்களும் ஒத்துக்கிறீங்க. இப்ப இவ்வளவு நாளா எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த, இப்ப நீ ஜாதகம் பார்த்துட்டு நீங்க சொல்றது ஜாதகமாவே இருக்கட்டும், ஜாதகத்தால பிரிஞ்சிடறாங்க, பிரிஞ்சிட போறாங்க அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்கு. ஆனா ஜாதகத்தை பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கல. ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல 1.5 வருஷமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த 1.5 வருஷம் வாழ்க்கை பொய்யாயிடக்கூடாது அப்படின்றதுக்கு நீங்க இன்னும் எஃபோர்ட் போட்டிருக்கணும். இல்ல எனக்கு நீ ஜாதகம் பார்த்தா கூட நான் அவளுக்காக நான் இருக்கிறேன்றது சொல்ல வைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தம்பி, ஏன்னா உங்களை கூப்பிட்டு வாலண்டியரா அவங்க ஏத்துருக்காங்க, அவங்க குடும்பமும் ஏத்துட்டு இருக்கு. அந்த ஜாதகத்தை வச்சு பெருசு பண்ணக்கூடாது. அதை வச்சு நான் பெருசு பண்ணல மேடம், அதை வச்சு என்ன பேசுறாங்கல்ல, என் பிள்ளைக்கு நான் வேற திருமணம் பண்ணி வைக்க போறேன், உன்னால என்ன, இதுதான் என் கடவுள், இதுதான் எனக்கு கடவுள் விதித்திருந்தால் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடவுள் பாத்துக்கு வருமா? ஒரு வார்த்தை பேசும்போது அதுக்கு பதிலாக ரெண்டு வார்த்தை, ஒருத்தர் ரெண்டு வார்த்தை பேசினாங்க அதுக்கு பதிலாக 4 வார்த்தை, பிரச்சனை பெருசதா ஆகும். சுலட்சணமா உங்க மருமகன் மேல சரோடன் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல? எனக்கு நல்ல அபிப்பிராயம், நல்ல மருமக பிள்ளை எனக்கு. எங்க பொண்ணு கோவத்தினால அவர் அவர் பண்றாரு. பொண்டாட்டி விட்டு கொடுக்காதான் பேசுவாரு, அம்மாக்கு தகுந்த அம்மாக்கு சொல்லுவாரு, பொண்டாட்டி தகுந்த என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்ப நடுவுல என்னவோ அடிச்சுட்டாங்கன்றாங்க, தாலி கட்டலன்றாங்க, அதெல்லாம் நான் காதல் கேட்கல, அவ தான் சொல்றா. என் பிள்ளை தாலி கட்டிருக்கான உங்க கழுத்துல, இந்த வரைக்கும் அவர் எதுவும் பேசினது கிடையாது. இல்ல ரஞ்சினி, நீங்க அந்த அளவுக்கு நீங்க அந்த சண்டை எடுத்துட்டு போறீங்க. அப்படி போல மேடம், இவங்க என்ன பண்ணிருக்கீங்க, இவரு கேரளாவுக்கு போயிட்டாரு இல்லைங்களா மேடம், இவங்க தனியா எனக்கு வீடு எடுத்து பையங்க, அத்தை இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இது பண்ணவன், தம்பி கொடுக்க மாட்டே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இது பண்ணவன், இவங்களை தனி கொடுத்தனி சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை, பதிலுக்கு பதில் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, என் பக்கம் இருக்கிற நியாயம் மட்டும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா
கோபம் மற்றவங்களுக்கு இப்போ நீங்கள் உட்கார்ந்து அரை மணி நேரத்தில் எனக்கு கோபம் வருது, ஏன்னா பதிலுக்கு பதில் மட்டும்தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அவங்க நடந்தது தானே மேடம் நான் சொல்கிறேன். நீங்கள் நடந்ததும் என்னென்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க, அதை புரிஞ்சுக்கிங்க. அந்த பக்கம் உங்களுக்கு இருக்கா இல்லையா மேடம்? இப்போ என்ன அடிச்சதுக்காண்டி நான் சொல்ல வரேன் மேடம், என்னத்துக்காண்டி அடிச்சாங்கன்னு நான் சொல்கிறேன் மேடம். அதுதான் நீங்க சொல்ல வரீங்க, எதுக்கு என்ன அடிச்சாங்க, நான் அந்த அளவுக்கு எப்படி உங்களை தூண்டி விட்டேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? யோசிச்சு பாக்குறீங்களா? அதை ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க அரை மணி நேரம் நீங்க பேசலோ பேசிட்டே இருக்கீங்க, அதுன்னு என்னால தாங்கிக்க முடியல, எனக்கு கோபம் வருது. முதல்ல அது என்ன கெட்ட பழக்கம்? வீட்டுல மாமியார் மருமகளுக்கு சண்டைனா புருஷனுக்கு போன் பண்ணி சொல்றது பாக்குறீங்களா? யாருக்கு சப்போர்ட் பண்ற? பொண்டாட்டி சப்போர்ட் பண்றாளா பண்றானா, இல்ல அம்மாவை சப்போர்ட் பண்றானா? எனக்கு தெரியாது. நானும் போனா போதும் போனா போதும் மெதுவா பேசிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பாக்குறேன். புரியுதா உங்களுக்கு? உங்க தரப்புல எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்குன்னா கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு அவர் வேணும், உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணும், உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும்னா உங்களை நீங்க மாத்திதான் ஆகணும். அது மட்டும் பண்ண மாட்டேன். நானு 10 வருஷம் காத்துட்டு இருந்தாங்க சொன்னாங்கல்ல, நம்மள அப்படி மாத்திக்கணும். ஆண்மகன் எப்பவுமே வெளியில 1000 டென்ஷன்ல இருந்துட்டு வருவாங்க. நாம வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சொன்னோம்னா உனக்கே இவ்வளோ வெறுப்பு வருதே, 2 வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா உன்னோட மனசும் தான் அவங்களுக்கும் இருக்கு, உன் ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்கும். நான் வந்து வீட்டுக்கார சொல்றேன், உன் மாமியாரையும் தான் சேர்த்துனோம், அவங்கெல்லாம் மனுஷர்கள், எல்லாருமே மனுஷர்கள் தான், எல்லாருக்குமே அந்தந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஜாஸ்தியா இருக்கும், சில பேர் கம்மியா இருக்கும். ஸோ நீ வந்து இவ்வளோ எமோஷனலாக பேசுற, அவர் அமைதியா இருக்கிறாரு, நாங்களும் பேசுறோம், பேசுறது ஃபுல்லாக நீ தான் பேசுற, ஆனால் உனக்கு அந்த பேச்சு திறமை அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால அதிகமாக எல்லாரையும் பாதிக்கக்கூடாது. உங்க வார்த்தையால எல்லா மனசு புண்படுத்திட்டு இருக்கீங்க. வாழ்க்கையை ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு இருக்காங்க. சகிப்புத்தன்மை பெண்களை ஏன் வந்து அவ்வளவு மதிக்கிறாங்க அப்படின்னா, சகிப்புத்தன்மை பெண்களுக்கு அதிகமா இருக்கு, அது நாம வளர்த்துக்கிற விதத்துல இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே காரணங்களை காட்டிட்டு, நீங்க காரணங்களை மட்டும்தான் சொல்றீங்க. இவ்வளவு நேரம் எல்லாமே அவர் அப்படி பண்ணன்ற காரணங்களை மட்டும்தான் சொல்றீங்க. அந்த காரணம் எதனால வந்ததுன்ற அதுதான் கேக்குறேன். அது இன்னும் தெரியல உங்களுக்கு. இன்னும் இப்ப நம்ம பேசுறது கூட அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் வெரி பிளைண்ட். நீங்க உங்களை மாத்திக்கணும். உங்களுக்கு உங்க கணவர் உங்க குடும்பம் வேணுமா வேண்டாமா? வேணும் மேடம். சரவணா நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை மேடம், இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நான் கூட வாழ விருப்பம் இல்லை மேடம். ஏற்கனவே 2-3 டைம் சாக போய் இது பண்ணி தடுத்து வச்சு இது பண்ணியிருக்கோம். ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி எதனா ஒன்று ஆச்சுன்னா எங்கள் மேலே தான் மேடம் இவங்க ரிப்போர்ட் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி கூட இருக்க விரும்பலை மேடம். நான் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனா ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும். நீங்க உங்க மனைவி உங்க குழந்தை, அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? குழந்தைக்கு நீங்க தாய் அழைக்க விடுறீங்க, அது எவ்வளவு பெரிய தவறு. நீங்க உங்க தாய்க்கு சப்போர்ட் பண்றீங்க? பண்றேன் மேடம். அப்ப அந்த குழந்தைக்கு தாய் வேண்டாமா, அப்பா வேண்டாமா? எனக்கு குழந்தை வேணும் மேடம். வேணாம் மேடம். உங்க ஒரு சான்ஸ் கொடுங்க மறுபடியும். என்னால கொடுக்கவே, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல எப்படி அழுதாங்கன்னு எனக்கு தான் மேடம் தெரியும். நேத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இவரை விட்டு போக மாட்டேன் மேடம். என் பிள்ளைக்கு இப்ப எனக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏத்துக்கணும் மேடம். எனக்கு கோவம் வந்ததுக்கு காரணம் என்ன போட்டு அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் நான். சபையில நீங்க உங்க வார்த்தை சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க, மாமியார்ட்ட கேளுங்க, அம்மா மன்னிச்சிருங்க, அப்பா மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் பேச மாட்டேன், மன்னிப்பு கேளுங்க. முதல்ல உங்களுடைய அந்த வார்த்தை வந்து வெளியே எப்படி வரட்டும், அந்த முடிவு இப்படி ஆரம்பிக்கட்டும், அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க. நாங்களாம் சொல்றத விட நீங்க கன்வின்ஸ் பண்றது கண்டிப்பா இருக்கு, இன்னும் லவ் இருக்கு. அந்த அளவுக்கு மனசு புண்படுத்திருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க மேல அன்பு இருக்கு, அதனால கண் கலங்கி உட்கார்ந்துருக்காரு. நான் நம்பி கூட்டிட்டு வந்த பொண்ணு என்னை ஏமாத்திச்சு, அந்த ஏமாற்றம் அவருக்கு இருக்கு. இங்க வந்தா ஒரு முடிவு தெரியுன்றதுக்காண்டே எங்க வேணா நீ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லி தான் வந்தேன். எதனா எனக்கு ஒரு முடிவு வேணும். 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனை நேத்தோட முடிஞ்சு போச்சு சரவணன். இல்ல மேடம், எவ்வளவு இது பண்ணாலும் என்னால மனசார ஏத்துக்க முடியாது மேடம். நீங்க என்ன பண்ணாலும் நீங்க குழந்தைய பார்த்துதாங்க ஆகணும். குழந்தைய நான் பாத்துக்கிறேன் மேடம். குழந்தை என்ன ஒரு இதான் தாய் அன்பு இல்லைன்னா நாளைக்கு முரடனம் வரலாம், எப்படி வேணாலும் போகலாம், வேண்டாம். நான் மாத்த முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு கோவமா இருந்தேன் தெரியுமா மேடம்?
எது சொன்னாலும் அவ்வளோ கோவம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அமைதியாக அவ்வளோ இதுவாக மாறி வந்தேன் நான். கணவன் மனைவி இல்லைன்னாலும் ஒரு தாய் தந்தையாக அந்த குழந்தைக்காக சேர்ந்து வாழ்வோம் அந்த மனப்பக்குவம் யாருக்குமே வரமாட்டேங்குது. ஏன் அவ்வளோ செல்ஃபிஷ் ஆயிட்டீங்களா சரவணன்? எல்லாரும் அளவுக்கு ஆகிட்டாங்க மேடம். நான் ஏற்படுத்தல மேடம், இதெல்லாம் நான் ஏற்படுத்தினா ஏன் மேடம்? நான் இவ்வளோ தூரம் நான் கூப்பிட்டு வந்தது இவங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப விட்டுட்டு போகணும்னு நினைச்ச கூட இவரை பார்க்க கூடாது. நான் விடவே மாட்டேன். இதுக்காண்டி நீங்க வேற எந்த ஆக்சன் எடுத்தாலும் பரவாயில்ல மேடம். நானும் என் கணவரை நான் விட்டு தர மாட்டேன் மேடம். இதனால நான் செத்ததா கூட இருக்கட்டும், நான் இவரை விட்டு தர மாட்டேன். எப்படி செத்ததா இருக்கட்டும், நான் என் சாவுக்கு காரணம் என் கணவர், என் மாமியார், என் மாமனார். அதெல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் மேடம். அப்புறம் நான் எதுவுமே செய்ய முன்னாடி கூட அப்படிதான் மேடம் சொல்லிட்டு வந்தேன். நான் இந்த என்னை இத்தனை பேர் தான் காரணம், இவங்க மூணு பேர் சேர்ந்து நான் போவேன். நான் எப்பவுமே கொஞ்சம் யோசிக்காம பேசுறது மேடம் நான் பண்றேன். ஆமா, அந்த முட்டாள்தனம் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அதுதான் பண்ணிருக்கு. ஆமா, இதுக்கப்புறம் நான் அவங்க கால விட கூட தயாரா இருக்கேன். நான் எல்லாம் மன்னிச்சு அவங்க என்ன இனிமே அடிச்சா கூட பரவாயில்ல, நான் வாங்கிட்டேன், நான் தயாரா இருக்கேன். கூட சேர்ந்து வாழணுன்ற பொண்ணு ஏன் மேடம் இங்க வரணும், இங்க வந்து நிக்கணும்? என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஆசை இருக்கு. நான் சொல்றத பேச்ச கேட்டுட்டு வீட்டுல இருந்திருந்தா இங்க ஏன் மேடம், என் கூட வாழ்ற பொண்ணு இங்க ஏன் மேடம் வரணும், அசிங்கப்படுத்தணும்? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க வந்திருக்காங்க. என் கணவர் என்னை விட்டுட்டு போயிடுவாருன்னா ஒரு பயம், அந்த பயத்தை நீங்க இப்ப நிஜமாக்குறீங்க. சரவணகுமார் இனிமையாவது ரஞ்சினி என் அப்பா அம்மா கிட்ட மரியாதையோட பேசணும் கோரிக்கை வைத்தார். ரஞ்சினி அந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டார். இன்னைக்கு கணவன் குழந்தையுடன் ரஞ்சினி தன் புகுந்த வீட்டுக்கு சந்தோஷமாக போயிருக்கா. அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா குடும்பம் ஒன்னா இருந்தா அதுவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. இப்படி இன்னொரு நிஜத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நிஜங்கள் இது தீர்வுகள் கணக்கலாம்.